வெளிப்படுத்தல் 11 வருகிற இரண்டு சாட்சிகளுக்கும் மாபெரும் போராட்டத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இரண்டு சாட்சிகள் என்று சொல்லப்படுவது எலியாவும் ஏனோக்கும் என்று சிலர் சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்கிற காரணம், அவர்கள் சாகாமல் பரலோகத்திற்கு சென்று விட்டார்கள், சாவதற்காக வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக இறந்துதான் ஆக வேண்டுமா? அப்படியானால் இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிற விசுவாசிகளும் சாக வேண்டுமா? அப்படி நடப்பதாக வேதாகமம் சொல்லவில்லையே. எனவே இந்த விளக்கம் தவறு என்று தெரிகிறது. வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த இரண்டு சாட்சிகள் யார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணருமாக இருக்கிற எங்கள் அன்புள்ள பிதாவே, எங்களுக்கு நன்மை செய்வதற்காக அநேக ஏற்பாடுகளை நீ செய்திருக்கிறீர். அந்த ஏற்பாடுகள் எப்படிப்பட்டவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள இந்த நாளிலே எங்கள் கண்களை திறந்தள்ள வேண்டுமாய். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். பல சமயங்களில் உபத்திரவம் என்ற மாத்திரத்திலே நம்முடைய மனது பதறுகிறது. உபத்திரவத்திலிருந்து தப்புவதற்கு நான் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறேன். உபத்திரவத்தை பார்த்து நாம் பயப்படுகிறோம். ஆனால் நம்முடைய பார்வை சரியானதாக இருந்ததென்றால் உபத்திரவத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யூசிபிஎஸ் என்பவர் சபை வரலாற்றின் பிதா என்று அழைக்கப்படுகிறார். முதலாவதாக சபையின் வரலாற்றை புத்தகமாக எழுதியவர். ரோம பேரரசன் வேலன்ஸ் ஒருமுறை அவரை மிரட்டினார். நான் சொல்கிறபடி கேட்காவிட்டால் பறிமுதல் செய்வேன், நாடு கடத்துவேன், சித்திரவதை செய்வேன், ஏன் கொல்லக்கூட செய்வேன் என்று சொன்னார். அப்பொழுது யூசிபிஎஸ் சொன்னார், என்னிடத்தில் இழப்பதற்கு எதுவும் இல்லை, நான் ஏன் பறிமுதலுக்கு பயப்பட வேண்டும்? என்னுடைய நாடு பரலோகம். இந்த உலகத்தில் ஒரு நாட்டிலிருந்து என்னை கடத்துவதற்காக நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஒரே அடியில் சாகிற நிலையில் நான் இருக்கிறேன். சித்திரவதை துவங்கினால் உடனே செத்துப்போவேன், நான் ஏன் பயப்பட வேண்டும்? இறந்துவிட்டால் உலக துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், நான் ஏன் மரணத்துக்கு பயப்பட வேண்டும்? இவற்றுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாராம். இப்படிப்பட்ட பார்வைதான் பலவிதமான உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்படியாக தேவனுடைய பிள்ளைகளை வழிநடத்தியது. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தைகளையும் வெளிப்படுத்தினார். வேதாகமம் இவர்கள் மூலமாக உலகெங்கும் பரவ ஆரம்பித்தது. தீமையிலும் நன்மை இருக்கிறது என்கிற பார்வை நமக்கு கட்டாயமாக அவசியம். ஆங்கிலத்தில் வேதாகமத்தை மொழிபெயர்த்த வில்லியம் டிண்டரிடத்தில் விசாரணை செய்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு கேள்வி அவரிடத்தில் கேட்டார்கள், இந்த தேவ வார்த்தையை பரப்புவதில் உங்களுக்கு உதவி செய்தது யார் என்று கேட்டார்கள். யார் என்று சொன்னால் அவர்களையும் கைது செய்ய நேரிடலாம். ஆனால் அவர் சொன்ன பதிலை பாருங்கள். டர்ஹாம் நகர பேராயர் என்று சொன்னார். அவர் ரோமன் கத்தோலிக்க பேராயர், வேதாகம மொழிபெயர்ப்புக்கு எதிராக இருந்தவர். இந்த பதிலை கேட்ட மாத்திரத்தில் நீதிபதிகளுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. அது எப்படி அவர் உங்களுக்கு உதவி செய்தார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பதில் சொன்னார், ஒரு முறை நான் மொழிபெயர்த்த ஆங்கில வேதாகமங்களை எல்லாம் மொத்தமாக அவர் வாங்கி பொதுவெளியில் எரித்தார். நான் அந்த வேதாகமங்களை என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதை விட அதிக விலை கொடுத்து வாங்கினார். எனவே மறுபடியும் அதிகமான வேதாகமங்கள் அச்சிடுவதற்கு அந்த பணம் உதவிற்று என்று சொன்னாராம். புழுதியில் சத்தியத்தை புதைக்க மக்கள் முயற்சி செய்தாலும் அது முழு பிரகாசத்தோடு பிரகாசிக்கத்தான் செய்யும். தேவனுடைய வசனத்தை அழிக்க முடியாது, தேவனுடைய வார்த்தையை அழிக்க முடியாது. புத்தகத்தை அழித்தால் தேவன் மனதில் பேசுவார், அது எப்படி தடுக்க முடியும்? புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று ஏசாயா 48 வாசிக்கிறோம். தேவனுடைய வசனத்தை அழிக்க முடியாது. அதை அழிப்பதற்கு அல்லது
மாற்றுவதற்கு சாத்தான் பல வழிகளில் முயன்று வருகிறான். ஆனால் அதை எவரும் அழிக்க முடியாது. உபத்திரவத்தால் சிலர் மனம் மாறலாம், மதமும் மாறலாம். அவர்களுக்கு தேவனோடு இருக்கிற உறவு எப்படிப்பட்டது என்பதை இந்த உபத்திரவம் வெளிப்படுத்துகிறது. அவ்வளவுதான், வேறு ஒன்றும் சாத்தானால் சாதிக்க முடிவதில்லை. வரலாறு அதை மிகவும் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. சரி, இரண்டு சாட்சிகள் யார் என்பதை நாம் பார்ப்போம். அவற்றை பற்றி சில அடையாளங்கள் வெளிப்படுத்தல் 11 சொல்லப்பட்டுள்ளன. அவற்றை நாம் ஆராய்ச்சி செய்வோம். 4 வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. யோவான் தமது புத்தகத்தில் எழுதியுள்ள அடையாளங்களின் அர்த்தத்தை பார்க்க வேண்டுமென்றால் நாம் பழைய ஏற்பாட்டிற்கு செல்ல வேண்டும். இவர் பயன்படுத்துகிற அடையாளங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்றன. அங்கே என்ன அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் வெளிப்படுத்தலில் என்ன அர்த்தம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஒலிவு மரங்கள், விளக்குத்தண்டுகள் எல்லாம் சகரியா புத்தகத்தில் வருகின்றன. சகரியாவுக்கு ஒரு குத்துவிளக்கு காட்டப்படுகிறது. அந்த குத்துவிளக்கில் ஒரு கிண்ணம் இருக்கிறது. அந்த கிண்ணத்திற்கு மேலே 7 அகல்கள் இருக்கின்றன. 7 அகல்களுக்கும் கிண்ணத்திலிருந்து எண்ணெய் செல்வதற்கு 7 பொற்குழாய்கள் இருக்கின்றன. அந்த கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றுவதற்கு 2 ஒலிவ மரங்கள், வலதுபுறம் ஒன்றும் இடதுபுறம் ஒன்றுமாக 2 ஒலிவ மரங்கள் இருக்கின்றன. இதுதான் சகரியா பார்த்த காட்சி. இந்த ஒலிவ மரங்கள் என்ன என்பதற்கான பதிலை சகரிய புத்தகம் சொல்கிறது. இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனால் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் சற்று விளக்கமாக பார்க்க வேண்டுமென்றால், அதே சகரிய புத்தகத்தில் 4-6 வரை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவனே இவைகள் என்ன என்று தன்னிடத்தில் பேசுகிற தூதனிடத்தில் சகரியா கேட்கிறார். இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்று தூதன் கேட்டபோது ஆண்டவனே எனக்கு தெரியாது என்று சகரியா பதில் சொல்கிறார். அப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்கள். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இங்கே 2 காரியங்கள் பரலோகத்திலிருந்து காட்டப்படுகின்றன. கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அதை கொடுக்கிற ஆவியானவரை பற்றியும் இந்த வசனம் சொல்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஆவியானவருக்கும் இந்த ஒலிவ மர கிளைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் நம்முடைய சொந்த பலம் போதாது, அநேகர் நமக்கு உதவி செய்தாலும் போதாது. ஆவிக்குரிய வெற்றி பரிசுத்த ஆவியானவரால் தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஆவியானவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் பார்த்தாக வேண்டும். குத்துவிளக்கு காட்டப்படுகிறது அல்லவா, குத்துவிளக்கு என்ன என்பதை நாம் முதலில் பார்ப்போம். சபை என்று வெளிப்படுத்த 1:20 பதில் சொல்கிறது. அப்படியானால் குத்துவிளக்கு என்பது தேவனுடைய பிள்ளைகள். ஒரு விளக்கு அது இருக்கிற இடத்துல வெளிச்சமாக இருப்பது போல, தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் இருக்கிற இடத்துல வெளிச்சமாக இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படி வெளிச்சம் கொடுப்பதற்கு இந்த ஒலிவ மரங்கள் எண்ணெய் கொடுக்கின்றன என்று அந்த அடையாளம் சொல்கிறது. 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறக்கம் பண்ணுகிறது என்று சகரியா 4:12 சொல்கிறது. எண்ணெய் தருகின்றன. எண்ணெய் என்பது ஆவியானவரை சுட்டி காட்டுகிறது. அபிஷேகம் என்கிற வார்த்தையே ஆவியானவர் நமக்கு அருளப்படுவதை சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் ஒலிவ மரக்கிளைகள் எண்ணெய் தருகின்றன என்றால், ஒலிவ மரக்கிளைகள் மூலமாக ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருளப்படுகிறார். ஆவியானவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? எபேசியருக்கு எழுதும்போது பவுல் சொல்வதை பாருங்கள்.
நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாகும் போது பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். ஆவியானவர் வசனத்தின் மூலமாக நம்மிடத்தில் பேசுகிறார். அவர் நம்மிடத்தில் விசுவாசத்தை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கிறார். நாம் ஏற்றுக்கொள்ளும்போது ஆவியானவரால் நாம் முத்திரை போடப்படுகிறோம். அப்படியானால் எண்ணெய் தருகிற ஒலிவு மர கிளைகள் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். சங்கீதம் 119 வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நம்முடைய பாதைக்கு வேதாகமம் வெளிச்சமாய் இருக்கிறது. அதை கேட்டு நாம் விசுவாசிகளாகும்போது நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க தேவையான எண்ணெயாகி ஆவியானவரை பெறுகிறோம். ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நாம் நல்லவர்களாக வாழ முடியாது, மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. இன்னொரு வசனத்தை கூட பார்ப்பேன். 3 வசனத்தில் இந்த 2 ஒலிவு மரக்கிளைகளும் 2 சாட்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே என்று யோவான் 5:39 இயேசுவனை சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். வேத வாக்கியங்களில்தான் தேவனை பற்றிய சாட்சி இருக்கிறது. வேதாகமத்தின் நோக்கம் தேவனை பற்றி சாட்சி கொடுப்பதாகும். வேதாகமத்தை ஆராய்கிறவர்கள் அங்கே தேவனை பார்ப்பதற்கு பழக வேண்டும். கிறிஸ்துவை பற்றி நாம் பேச வேண்டுமே தவிர அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. அந்த கிறிஸ்துவுக்கு எவ்வளோ வல்லமை வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளோ பலவானாக வேண்டுமானாலும் தெரியலாம், சாத்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி காட்டலாம். ஆனால் அவற்றை விட நம்முடைய தேவன் பெரியவர் என்பது தான் நம்முடைய மனதிலே எப்போதும் இருக்க வேண்டும். சாட்சிகள் 2 என்று சொல்லப்படுகிறதே எப்படி? வேதாகமம் 1 தானே என்றால் ஒரு வேதாகமத்தில் 2 ஏற்பாடுகள் இருக்கின்றன, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. 2 கொரிந்தியர் 3:14 பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி பேசும்போது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது என்று எழுதுகிறார். வசனங்களை வாசித்தாலும் தேவனை புரிந்து கொள்ள முடியாத நிலை. நாம் எப்படி இருக்கிறோம்? வசனம் நமக்கு புரிகிறதா? புரியவில்லை என்றால் அதை நமக்கு புரிய வைக்கக்கூடியவர் ஆவியானவர் மாத்திரமே. ஏனென்றால் ஆவியானவர் தான் அந்த வசனங்களை எழுதும்படியாக தூண்டியவர். இந்த 2 ஏற்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆவியானவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது எண்ணெய் கிண்ணத்திற்கு வந்து கிண்ணத்திலிருந்து குழாய்கள் வழியாக அகலுக்கு செல்கின்றது, அகல்கள் பிரகாசிக்கின்றன. இந்த 2 ஏற்பாடுகளுமே ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவுகின்றன. பழைய ஏற்பாட்டிலே அநேக அடையாளங்கள் காட்டப்படுகின்றன. பழைய உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற உடன்படிக்கையில் ஒரு பிரச்சனை இருந்தது என்று எரேமியா சொல்கிறார், புதிய ஏற்பாடும் சொல்கிறது. என்ன பிரச்சனை? உடன்படிக்கையை தேவனோடு இஸ்ரவேல் மக்கள் செய்தபோது நாங்கள் இவற்றுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னார்கள். தங்களுடைய சுய முயற்சியினால கீழ்ப்படிவதற்கு அவர்கள் தீர்மானித்தார்கள். ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த உடன்படிக்கை மிகவும் மிகவும் அவசியமானது. யார் ஒருவர் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய முயற்சிக்கிறாரோ அவருக்குத்தான் கீழ்ப்படிவதில் உள்ள சிரமம் எல்லாம் தெரியும். கீழ்ப்படிவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காதவர்கள் கீழ்ப்படுதலில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்ள முடியாது. கீழ்ப்படுதல் என்பது ஏதோ எளிதானது என்பது போல பேசுவார்கள். நம்முடைய நிலையை நமக்கு உணர்த்துவதற்கு இந்த பழைய உடன்படிக்கை உதவி செய்கிறது. புதிய உடன்படிக்கை என்ன செய்கிறது? நீ செய்த பாவங்களுக்கான தண்டனையை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு நீ வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிறார். பவுல் சொன்னார் அல்லவா, நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும்.
பழைய ஏற்பாட்டிலே இந்த இரண்டு உடன்படிக்கைகளும் வருகின்றன, புதிய ஏற்பாட்டிலும் இந்த இரண்டு உடன்படிக்கைகளும் வருகின்றன. எனவே சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், கீழ்ப்படிவதற்கு முயற்சி எடுக்கும்போது நம்மால் முடியவில்லை என்பதை அறிந்து கொள்வோம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்போது கீழ்ப்படுகிறவர்களாக மாறுவோம். என்ன அருமையான ஏற்பாட்டை தேவன் செய்திருக்கிறார் என்று பாருங்கள். வெளிப்படுத்தல் 11:3 நாம் வாசிப்போம். என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்கிறார். இதில் ஒரு தீர்க்க தரிசன காலம் சொல்லியிருக்கிறது, அதை நாம் ஆராய வேண்டும். அதற்கு முன்னராக தீர்க்க தரிசனம் சொல்லுதல் என்பதன் அர்த்தத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ரெட்டு உடுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லுதல் என்றால் என்ன அர்த்தம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், அதாவது நீதிபதி ஆக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்க தரிசியாக இருப்பான், அதாவது வாயாக இருப்பான் என்று சொன்னார். என்னால் எப்படி பேச முடியும், நான் திக்குவாயனே என்று மோசே சொன்னபோது இந்த வார்த்தைகளை ஆண்டவர் மோசே இடத்தில் பேசுகிறார். நீ பேச வேண்டியது இல்லை, ஆரோன் பேசுவான். தீர்க்கதரிசி என்பதற்கான எபிரேய வார்த்தை நபி. நபி என்றால் வாய் என்ற அர்த்தம். ஆரோன் உனக்கு வாயாக இருப்பான், நீ பார்வோனுக்கு தேவனாக இருப்பாய். பார்வோனுக்கு சொல்ல வேண்டிய தீர்ப்புகளை நீ சொல்லுவாய். நீ என்ன சொல்ல சொல்லுகிறாயோ அதை ஆரோன் சொல்லுவான். அப்படியானால் தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை மக்களுக்கு சொல்வது தான் தீர்க்கதரிசியுடைய வேலை. என்னாகவும் 12:6 மோசேயை பற்றி மரியாம் குறை சொல்லி பேசிய போது வந்த பிரச்சனையில் தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறார். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தார், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். தீர்க்கதரிசனத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்துவாராம், தம்மை பற்றி பேசுவாராம். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்ன செய்வான்? தேவனுடைய வாயாக தேவனை பற்றிய கருத்துக்களை மக்களிடத்தில் வெளிப்படுத்துவான். தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தைக்கு பொதுவாக நாம் முன்னுரைத்தல் என்று அர்த்தம் பார்க்கிறோம். முன்னுரைத்தல் தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி தான். ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது தேவன் தம்மை அவருக்கு வெளிப்படுத்தியதால் அவர் தேவனை மக்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படியானால் வேதாகமத்தின் நோக்கம் என்ன? தேவனை வெளிப்படுத்துதல் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். தீர்க்க தரிசனம் சொல்கிறது என்றால் வேதாகமம் தேவனை பற்றி சொல்கிறது. ரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ரட்டு வஸ்திரம் எப்போது உடுத்துவார்கள்? யோசேப்பு இறந்து விட்டதாக யாக்கோபிடம் சொன்னபோது யாக்கோபு என்ன செய்தார் என்பதை ஆதியாகமம் 37 வாசிக்கிறோம். தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். இந்த ரட்டு என்பது ஸ்டாக்கு போன்ற ஒரு துணி, உடலை வருத்தும், வலிக்கும். அப்படி உடலை வருத்தக்கூடிய வலிக்கக்கூடிய உடையை எதற்காக உடுத்துகிறார்கள்? துக்கம் நேரிடும் போது தன் மனதில் இருக்கிற துக்கத்தை வெளியே வெளிப்படுத்துவதற்கு இவ்வாறு செய்திருக்கிறார்கள். வேதாகமம் இவ்வாறு துன்பத்தோடு அதே சமயத்தில் வேதனையோடு தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு காலத்தில் திருச்சபை என்ன சொன்னது தெரியுமா? வேதாகமத்தை தங்கள் சொந்த மொழியில் வாசிப்பது ஆபத்தானது. இந்த தடையினாலே வேதாகமம் மக்கள் கைக்கு சென்று சேருவது பிரச்சனையாக இருந்தது. வேதாகமத்தை அவரவர் மொழியிலே கொடுப்பதற்கு மக்கள் முயன்றபோது எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பாடங்களிலே படித்திருக்கிறோம். இந்த நிலையில் அது தேவனுடைய வார்த்தை என்பதனால தேவனுடைய துக்கத்தையும் அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாய்
உங்களை கூட்டிச் சேர்ப்பதற்கு எவ்வளவு நான் ஆசைப்பட்டேன். உங்களுக்கோ மனதில்லை என்று வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டார் அல்லவா? அதுதான் வேதாகமத்தை எடுத்துச் சென்றவருடைய மனநிலை. வேதாகமம் எல்லா காலங்களிலும் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிறது. ஆனால் இந்த ரெட்டுடுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 11:3 நாம் பார்க்கும்போது அது 1260 நாள் என்று சொல்லப்படுகிறது. 1260 நாட்கள் என்பது 1260 வருடம். அது கீழ்த்து 538 1797 வரை சேர்ந்தது என்பதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இந்த 1260 வருடங்களில் துக்கத்தோடு வேதவசனங்கள் சொல்லப்படுகின்றன என்றால் தேவன் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஸ்தல செய்திக்கும் இரத்த சாட்சிகளுக்கும் பிற தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் தருகிற ஆசீர்வாதம் பற்றி வெளிப்படுத்தல் 11 சொல்கிறது. முதலில் ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு தான் பிறகு பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். என்ன ஆசீர்வாதம் என்று பார்த்து விடுவோமா? முதல் 2 வசனங்களை பாருங்கள். கைகோலுக்கோப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார் என்று சொல்கிறார். தேவனுடைய ஆலயம் என்பது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை சுட்டி காட்டுகிறது. அதற்கான வார்த்தை தான் மூலமொழியில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கூடாரத்திற்கு வெளியே பலிபீடம் இருந்தது. பலிபீடத்தை தனியாக சொல்கிறார். அதில் தொழுது கொள்கிறவர்களையும் பற்றி பேசுகிறார். பரிசுத்த ஸ்தல செய்தி மிகவும் முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பக்திமான்கள் அங்கே நடக்கிற ஆராதனைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட போது தங்களுடைய வேதனைகளில் இருந்து விடுதலை பெற்றார்கள் என்று சங்கீத புத்தகம் சொல்கிறது. தேவனுடைய ஆலயத்தை அளந்துப்பார், பலிபீடத்தை அளந்துப்பார். நம்மை நாமே தேவனிடத்தில் பலியாக ஒப்படைப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் வெளிப்படுத்தல் 6 இந்த பலிபீடத்தின் கீழே தேவனுக்கு சாட்சியாக மறித்த பரிசுத்தவான்கள் இருப்பதாக ஒரு காட்சி காட்டப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மறித்த பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களை பற்றியும் பேசுகிறார். அதில் தொழுது கொள்கிறவர்கள், இவர்களை எல்லாம் அழைக்க வேண்டுமா? ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிராகாரம் புரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. ஏரோது கட்டின ஆலயத்தில் ஆலயத்திற்கு வெளியே இன்னொரு பிராகாரம் கட்டப்பட்டது. அது புரஜாதியாருடைய பிராகாரம் என்று அழைக்கப்பட்டது. அதை அளக்காமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 அளவும் மிதிப்பார்கள். பரிசுத்த நகரம் என்பது எருசலேம். எருசலேம் திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. திருச்சபையை இந்த புரஜாதியார் 42 அளவும் மிதிப்பார்கள். புரஜாதியார் என்று இங்கே சொல்லப்படுவது தேவனை ஒதுக்கினவர்கள். தேவனை ஒதுக்கிவிட்ட கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம். இவர்கள் தேவனுடைய திருச்சபையை மிதிப்பார்கள். 42 என்றால் 1260 நாட்கள் என்பது நமக்கு தெரியும். 1260 நாட்கள் என்பது ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் என்பது நமக்கு தெரியும். ஏற்கனவே அதை நாம் படித்திருக்கிறோம். 42 அளவும், அதாவது 1260 வருடம் தேவனுடைய சபையை, தேவனை விட்டு விலகின மக்கள் மிதிப்பார்கள். அளத்தல் என்பதன் அர்த்தம் என்ன என்பதை நாம் இன்னமும் பார்க்கவில்லை. அதற்கு முன்னதாக இப்படி மிதிக்கப்படுதல் ஆசீர்வாதமா என்று நாம் பார்த்து விடுவோம். தானியேல் 12:7 அவர் வாசிக்கிறோம், ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு வரும்போதே வேலெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் தானியேலுக்கு தேவன் விளக்கம் சொன்னார். பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் இந்த 42 நடக்கும். 42 இந்த பரிசுத்த ஜனங்கள் மிதிக்கப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய வல்லமையை சிதறடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சில சமயங்களில் தேவனுடைய பிள்ளைகளும் கூட தங்கள் சுயபலத்தையும் தங்கள் அதிகாரத்தையும் தங்கள் பதவியையும் தங்களோடு இருக்கக்கூடிய மக்களுடைய பலத்தையும் பெரிதாக நினைத்து விடுகிறார்கள். அதை சிதறடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்காக தேவன் முயற்சி எடுக்கிறார். மிக மிக
அதிகமாக தேவனை நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட பல சமயங்களில் இதுபோன்று தேவனுக்கு வெளியே உள்ள வல்லமைகளை நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். அவற்றையெல்லாம் தேவன் சிதறடிப்பதற்குத்தான் இந்த மிதித்தல் அனுமதிக்கப்படுகிறது. இன்றைக்கு அதுபோன்ற ஒரு உபத்திரவம் உலகம் எங்கும் இருக்காவிட்டாலும் தனிப்பட்ட முறையில் நமக்கு இதுபோன்ற உபத்திரவங்கள் வரலாம். அந்த உபத்திரவங்களை நாம் ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும். அந்த உபத்திரவங்களிலே தேவனை நம்புவதற்கு நாம் பழகினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக மாறும். சரி, இப்போது அளத்தல் அளவாதிருத்தல் என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் நமக்குள்ள ஆசீர்வாதம் என்ன என்பது இன்னமும் தெளிவாக நமக்கு தெரியும். மறுபடியும் சகரியா புத்தகத்திற்கு தான் செல்ல வேண்டியது இருக்கிறது. அங்கே அளப்பதை பற்றி சகரியா இடத்துல தேவன் பேசுகிறார். கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை சகரியா பார்க்கிறார். அவரிடத்தில் இன்று எங்கே போகிறீர் என்று இவர் கேட்கிறார். எருசலேமே அளந்து பார்ப்பதற்காக போகிறேன் என்று அவர் பதில் சொல்கிறார். அப்பொழுது இன்னொரு தூதன் அங்கே வருகிறார். அவர் முதலில் இருந்த தூதனிடத்தில், நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும் என்று சொன்னார். நகரத்தை அளப்பதற்காக தூதன் செல்கிறார். அப்படி அளக்கும்போது என்ன சொல்லப்படுகிறது? இது மதில் இல்லாத பட்டணங்கள் போல மக்கள் திரள் கூட்டமாக இருக்கும். ஒரு பட்டணத்திற்கு மதில் கட்டிவிட்டால் பட்டணம் அதற்குள் மாத்திரம்தான் இருக்கும், வெளியே பலகி பெருக முடியாது. மதில் இல்லை என்றால் வெளியே தொடர்ந்து கட்டிக்கொண்டே போகலாம், நகரம் பெரிதாகி கொண்டே போகும். அப்படியானால் நகரத்தின் பாதுகாப்பு மதில் இல்லாவிட்டால் என்ன செய்வது? சகரியா 2:5 ஆண்டவர் சொல்கிறது பாருங்கள், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். அளத்தல் என்பதன் அர்த்தம் என்ன? தேவன் அதை பெருக பண்ணுவார், அதை சுற்றிலும் மதிலாக இருந்து அவர் பார்த்து கொள்வார். என்ன அருமையான ஆசீர்வாதம் என்பதை பாருங்கள். யாரையெல்லாம் அளந்தார்கள் அல்லது எதையெல்லாம் அளந்தார்கள்? பரிசுத்த ஸ்தலம், பலிபீடம், தொழுது கொள்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் அளக்கப்பட்டார்கள். அதாவது இவர்கள் எல்லாம் பெருகுவார்கள், அதிகமாவார்கள். அவர்களை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாப்பார். தேவனை விட்டு விலகி இந்த தேவனுடைய மக்களை மிதிக்கிற பிரஜாதிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அதை அளக்க வேண்டாம் என்று சொன்னார். அவர்கள் இருக்கிற இடத்தை அளக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த பாதுகாப்பு அவர்களுக்கு இராது. பாவியாகிய நான் என் தேவனை முழுவதுமாக நம்பும்போது அவர் எனக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து என்னை பாதுகாப்பார் என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த உலகத்திலே மறுக்க நேரிட்டாலும் உயிரோடு எழுப்பி என்னை நித்திய காலம் வாழச் செய்கிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். யோசிபிஎஸ் அப்படிப்பட்ட நம்பிக்கையைத்தான் வெளிப்படுத்தியதாக நாம் முதலில் பார்த்தோம். தேவன் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. இந்த 2 சாட்சிகளும் கொல்லப்பட்டதாக வெளிப்படுத்தல் 11 சொல்கிறது. பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அதை செய்ததாக சொல்லப்படுகிறது. பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் என்றால் என்ன அர்த்தம்? பாதாளம் என்றால் என்ன அர்த்தம், மிருகம் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பிழைப்பாட்டில் அநேக இடங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் பாதாளம் என்பது கல்லறை என்பதை தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு சங்கீதம் 6:5, மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உண்மை துதிப்பவன் யார்? இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. பாதாளம் என்பது கல்லறை. 4 மிருகம் பூமியிலே உண்டாகும் 4 ராஜ்யமாம். மிருகம் என்பது ராஜ்யம் என்று தானியில் 7:23 நாம் வாசிக்கிறோம். எனவே பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் என்றால் கல்லறைக்கு போய் மீண்டும் தோன்றின ஒரு ராஜ்யம், இல்லாமல் போய் மீண்டும் தோன்றின ஒரு ராஜ்யம். பிரான்ஸ் தேசமானது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையோடு மிகுந்த நெருக்கமாக இருந்த ஒரு ராஜ்யமாகும்.
கிறிஸ்தவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் குளோவிஸ் என்பவர் பிரான்ஸிலே ராஜா ஆனார். அதற்கு முன்பு பிரான்ஸ் தேசத்தில் ராஜா இருந்தது இல்லை. ஆதிவாசி கூட்டங்கள் போல மக்கள் வாழ்ந்தார்கள். அவற்றுடைய தலைவர்கள் தான் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருக்க மாட்டார்கள், சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். எனவே ஒரு ராஜ்யமாக அவர்கள் மாறவே இல்லை. கால் என்று அந்த பகுதி அழைக்கப்பட்டது, ஆனால் அது ஒரு தேசமாக இல்லை. ஜூலியஸ் சீசர் தான் அவர்களை அடக்கி ரோமின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறார். இந்த ரோம் மேலே இருந்த எதிர்ப்பு அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்த்தது. கடைசியில் குளோவிஸ் ராஜா ஆகிறார். இவர் முதலில் அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்தவர் தான், பிறகு கிறிஸ்தவராகிறார். ரோமன் கத்தோலிக்க சபையில் கிபி 509 அவர் ஞானஸ்தானம் பெற்றார். ரோமன் கத்தோலிக்க சபையின் மூத்த மகன் என்று அவரை ரோம் அழைத்தது. பிரான்சில் இருந்த ரோமன் கத்தோலிக்க சபையை ரோமன் கத்தோலிக்க சபையின் மூத்த மகள் என்று அழைத்தார்கள். பிரான்சின் அரசரையும் சபையையும் இவ்வாறு சொல்வது பிரெஞ்சு புரட்சி வரைக்கும் தொடர்ந்தது. பிரெஞ்சு புரட்சியில் பிரான்சில் ராஜா இல்லாமல் போனார். ராஜா இல்லாத குழப்ப ஆட்சி கொஞ்ச காலம் நடந்தது. அதாவது பாதாளத்திலிருந்து மிருகம் ஏறி வந்தது. ராஜா இல்லாத காலம் என்று ஒன்று பிரான்சில் இருந்தது. அந்த நிலை மாறி ராஜா வந்தார். இப்பொழுது மறுபடியும் ராஜா இல்லாத காலத்திற்கு இவர்கள் செல்கிறார்கள். இந்த பிரெஞ்சு புரட்சியை நடத்தினவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த இரண்டு சாட்சிகளும் ரெட்டு உடுத்தின நிலையில் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். 1789 பிரெஞ்சு புரட்சி நடந்தது. வேதாகமங்களை தெருக்களிலே எரித்தார்கள். இரண்டு சாட்சிகளையும் அவர்கள் கொல்ல பார்த்தார்கள். தேவன் இல்லை என்று சொன்னார்கள். இவ்வாறாக மனிதர்கள் மூலமாக வேதாகமத்தை அழிப்பதற்கு சாத்தான் வேறு வகையிலே பிரயாசப்பட்டான். நாத்திகத்தை பரப்பினார்கள். 1793 நவம்பர் 10 பகுத்தறிவு மார்க்க பண்டிகை என்று கொண்டாடினார்கள். பிரான்ஸ் முழுவதிலும் இருந்த கிறிஸ்தவ ஆலயங்களை பகுத்தறிவு மார்க்க கோவில்களாக மாற்றினார்கள். ஒரு பெண்ணை பகுத்தறிவு மார்க்க தேவதை என்று சொல்லி சிங்காசனத்தில் அமர்த்தினார்கள். இதுபோல வேதாகமத்தையும் தேவனுடைய பிள்ளைகளையும் அழிப்பதற்கு சாத்தான் முயற்சி செய்தான். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 வரைக்கும் பார்ப்பார்கள். 3.5 என்பது 3.5 வருடம். 3.5 வருடம் வேதாகமம் அங்கே தடை செய்யப்பட்ட நிலையில் இருந்தது. 1793 நவம்பர் 26 மெய் மார்க்கத்தை ஒழிக்கும்படி பாரிஸில் ஒரு கட்டளை போட்டார்கள். இந்த சட்டங்களை கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் கழித்து 1797 ஜூன் 17 நீக்கினார்கள். வேதத்தை அவர்களால் அழிக்க முடியவில்லை. இவர் கொல்லப்பட்ட இந்த இரண்டு சாட்சிகளும் உயிர்த்தெழுந்ததாக தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். உயரமான இடத்திற்கு தேவனுடைய வார்த்தை சென்றது. பிரெஞ்சு புரட்சியினுடைய முடிவில் வேதாகமம் மீண்டும் உயிர்த்தெழுந்தது. ரட்சிப்புக்கு ஏதுவான ஜீவ வல்லமையாக இது மாறுவதை பார்த்து மிகப்பெரிய கலக்கம் உண்டாயிற்று. ஐரோப்பாவிலிருந்து உலகின் பல பகுதிகளுக்கும் ஊழியத்தை செய்வதற்கு தேவனுடைய பிள்ளைகள் சென்றார்கள். அங்கே அந்தந்த மொழிகளிலே வேதாகமத்தை அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். வில்லியம் கேரி இந்தியாவிற்கு வந்தார். 10 இந்திய மொழிகளில் வேதாகமத்தை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். எல்லா நாடுகளிலும் வேதாகம சங்கங்கள் தோன்றின. வால்டர் ஒருமுறை சொன்னார், அந்த 12 தாம் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்ததாக மக்கள் திரும்ப திரும்ப கூறுவதை கேட்டு களைத்து போனேன். அதை கவிழ்க்க ஒரு மனிதன் போதும் என்பதை நிரூபிப்பேன் என்று சொன்னார். அவர் அழிந்து போனார். வேதாகமம் இன்னமும் இருக்கிறது.
வால்டரின் காலத்தில் 100 வேதாகமும் இருந்த இடத்தில் இன்று லட்சக்கணக்கான பிரதிகள் உள்ளன. வேதாகமத்தை அழிக்க முடியாது, சத்தியம் நிச்சயமாக வெற்றி அடையும். இறுதி வெற்றி யாருக்கு என்பதை வெளிப்படுத்தல் 11 தெளிவாக சொல்கிறது. ரெட்டு உடுத்தின நிலையில் வேதனையும் துக்கத்தையும் வேதாகமம் அனுபவித்தது. வேதாகமத்தை எடுத்து சென்றவர்கள் அனுபவித்தார்கள். வேதாகம வார்த்தைகள் யாருடைய உள்ளத்திலெல்லாம் இருந்தனவோ அவர்கள் எல்லாம் வேதனை அடைந்தார்கள், துக்கமடைந்தார்கள். வேதாகமத்தை தடை செய்தார்கள், அதன் சாட்சியை புரட்டினார்கள், மக்களை திசை திருப்புவதற்கு முயன்றார்கள், இந்த பரிசுத்த வார்த்தைகளை பிரசங்கித்தவர்களை வேட்டையாடினார்கள், காட்டி கொடுத்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், நிலவரைகளில் புதைத்தார்கள், கொன்றார்கள். மலைகளுக்கும் மறைவிடங்களுக்கும் குகைகளுக்கும் விகைவிகளுக்கும் அவர்கள் தப்பியோட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் 7 தூதன் எக்காலம் ஊதிய போது சூழ்நிலை மாறும் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்தவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. 7 தூதனுடைய எக்காலம் 1844 ஆண்டு ஊதப்பட்டது. அப்பொழுது பரலோகத்தில் விசாரணை துவங்கியது. தேவனுடைய ராஜ்யம்தான் சிறந்தது என்று நம்பி வாழ்ந்தவர்கள் யார் என்பது தூதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அது நடந்தபோது என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள். என்ன சொன்னார்களாம்? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. இன்றைக்கு தேசங்கள் தேவனுக்கு விரோதமாக திரும்பலாம், தேவனுக்கு விரோதமாக கொக்கரிக்கலாம். இந்தியாவிலும் கூட ஆங்காங்கே இது போன்ற சம்பவங்கள் எல்லா காலங்களிலும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆட்சியாளருடைய உதவி இருக்கிறது, நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று செயல்படுகிறவர்களும் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவனுடைய கோபம் மூண்டதென்றால் ஒன்று அவர்கள் திருந்துவார்கள் அல்லது அழிந்து போவார்கள். துன்புறுத்தப்படுகிறவர்கள் அழிந்து போவதில்லை. முன்னறித்தோர் நியாய தீர்ப்படைவதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். பூமியை கெடுத்தவர்கள் நிச்சயமாக கெடுக்கப்படுவார்கள். தேவனை நம்பியிருந்தவர்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆனால் இந்த காலத்தில், இந்த உபத்திரவத்தின் காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதாகமம் சொல்கிறது. இயேசு வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இன்றைக்கு அப்படித்தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா காலங்களிலும் உபத்திரவம் இருக்கத்தான் செய்கிறது. மொத்தமாக தேசமாக பாதிக்கப்பட்ட காலங்களை குறித்து அந்த 1260 வருடத்திலே நாம் பார்த்தோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் உபத்திரவம் எல்லா காலங்களிலும் இருக்கிறது. அப்படி உபத்திரவப்படுத்துகிறவர்களை நாம் பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், சத்துருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதில் இவர்களையும் வைத்து அவர்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று சீர்திருத்தவாதிகள் நம்பினார்கள். அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று அல்ல, அவர்கள் திருந்த வேண்டும். அவரோடு சண்டை போடுவது அல்ல, சமாதானமாக செல்ல வேண்டும். ஏன்? இயேசுவால் பதிலுக்கு வைத்திருக்க முடியும், திட்டியிருக்க முடியும், ஏன் பயமுறுத்தி கூட இருக்க முடியும். தூதர்களை அனுப்பி உன்னை அழிக்கிறேன் பார் என்று அவர் செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்படி ஒப்புவித்து செயல்பட்டு பாருங்கள், பெரிய உபத்திரம் கூட வராமல் இருக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் பிரச்சனை வந்த உடனே நாம் கோபப்படத்தானே செய்கிறோம். கோபப்படுவதை நிறுத்திவிட்டு தேவனிடத்தில் பிரச்சனையை நாம் ஒப்படைத்தால் என்ன? ஜோசப் குடாருங்கிற ஒருவரை பற்றி வாசித்தேன். ஹங்கேரியில் இருந்தவர்
உலகப்போரின் போது ரஷ்யாவுக்கு எதிர்த்து போராடினார். ஆனால் தோற்கடிக்கப்பட்டார்கள். அவர் அமெரிக்காவுக்கு தப்பி சென்றார். இங்கே பல விதமான வேலைகளை தேடுகிறார். அவருக்கு பல மொழிகள் தெரியும். ஆனால் என்ன முயற்சி செய்தாலும் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். பல நிறுவனங்களுக்கு வேலை கேட்டு கடிதம் எழுதினார். ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு பதில் வந்தது. அந்த பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு தரக்கூடிய மாதிரியே ஒரு வேலை எங்களிடத்தில் இல்லை. அப்படி ஒரு வேலை இருந்தாலும் உங்களுக்கு அதை கொடுப்பதாக இல்லை. உங்களுடைய ஆங்கிலம் மிக மிக மோசமாக இருக்கிறது. யாராவது உங்களை திட்டலாம். இது போல உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பாடல், நீங்கள் செய்கிற காரியங்கள் எதுவும் சரியில்லை என்று மக்கள் சொல்லலாம். ஜோசப் குடாருக்கு கோபம் வந்தது. நமக்கும் கோபம் வருகிறது. திட்டி ஒரு கடிதம் எழுதினார். அதுதான் அவருடைய எதிர்வினை. ஆனால் அந்த கடிதத்தை அனுப்புவதற்கு முன்பாக அவர் ஜெபித்தார். மனதில் ஆண்டவர் பேசினார். அவர் சொன்னதிலும் உண்மை இருக்கலாம் அல்லவா? உன்னுடைய ஆங்கிலத்தை நீ வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் அல்லவா? உன்னுடைய தாய்மொழி ஆங்கிலம் அல்லவே? அப்படியானால் அவர் சொன்னதில் உண்மை இருக்கும் என்று ஏன் நீ பார்க்கக்கூடாது? நீ ஏன் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது? நீ ஏன் ஆங்கிலத்தை நன்றாக படிக்கக்கூடாது? ஆண்டவர் பேசினார். தான் எழுதின கடிதத்தை கிழித்து போட்டார். இரண்டு நாட்கள் கழித்து இன்னொரு கடிதம் எழுதினார். நீங்கள் சொல்வதிலும் உண்மை இருக்கலாம். என்னுடைய ஆங்கிலத்தை நான் வளர்ப்பதற்கு பிரயாசப்படுகிறேன். ஏதாவது ஒரு வேலை கொடுங்கள். கொடுத்தால் உண்மையாக செய்வேன் என்று எழுதினார். இரண்டு நாட்களில் அவருக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. உங்களுக்கு நேர்முக சோதனை ஒன்று வைத்திருக்கிறோம், வாருங்கள் என்று அழைத்தார்கள். நேரில் அவரிடத்தில் பேசி அவருக்கு வேலையும் கொடுத்தார்கள். வளர்ந்தார். அந்த நிறுவனத்தில் வளர்ந்தார். ஒரு நாள் அந்த நிறுவனத்தின் துணைத் தலைவரும் ஆனார். நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பேசும்போது கூட நீங்கள் அதற்காக திட்டப்படலாம். பதிலுக்கு நீங்கள் திட்ட வேண்டாம், அவர்களை மிரட்ட வேண்டாம். தேவனை நம்புங்கள். தேவன் ஏதோ நம்மிடத்தில் பேசுகிறார் என்று யோசியுங்களேன். உபத்திரவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்தது, அதிலும் நன்மை இருந்தது என்று தானே பார்த்தோம். அவருடைய வல்லமை நொறுக்கப்பட்டது என்று தானே பார்த்தோம். எனவே நமக்கு உபத்திரவம் தருகிறவர்களை, நம்மை திட்டுகிறவர்களை நாம் திட்டாமல் நம்மை மாற்றுவதற்கு தேவனிடத்தில் நாம் நம்மை ஒப்படைக்கலாம் அல்லவா? ஜெபம். இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, நாங்களும் அப்படி நேசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வீட்டிலும், வேலை செய்கிற இடத்திலும், திருச்சபையிலும், எங்களை சுற்றிலும் இருக்க ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நாங்கள் பேசுவதற்கு, அன்பாய் பேசுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.